அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அப்படியே ஜாலியா பஸ்ல ஒரு பக்கம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து சிவன்மலை தான் போயிட்டு இருக்கோம். திருப்பூர் டு சிவன்மலை டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24 கிலோமீட்டர். இது வந்துட்டு திருப்பூர் டு காங்கேயம் போற வழியில இருக்கு. காங்கேயம்ல இருந்து வரீங்கன்னா கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர்லயே சிவன்மலை வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்துட்டு சூப்பரா ஒரு டெம்பிள் இருக்கு, பிளஸ் வந்துட்டு அங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருக்கு. ஒரு மூவி எடுத்திருக்காங்க, அந்த ஸ்பாட்டும் வந்துட்டு நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டெம்பிள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் தமிழ்நிலையே பார்த்த மாதிரி நாடோடிகள் படத்தில் வர அந்த என்ட்ரி சீன், அதாவது அந்த ரெண்டு லவர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த முக்கியமான சீன் படத்தில் அந்த சீனே வந்துட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை அப்படியே பார்க்கலாம். ஸோ நம்ம டெம்பிள் ரீச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மேலே போறக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு நம்ம ஸ்டெப்லேயே நடந்து போகலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு இங்கே கீழேருந்து மேலே போறக்கு டெம்பிளோட பஸ்ஸே வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு 10 ரூபி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்படியே பூ சாமி சாமான் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு மேலே கிளம்பிட்டேன். நான் வந்துட்டு இன்றைக்கி பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். ஸோ மேலேயும் வந்துட்டு கீழேருந்து மேலே போகும்போது பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா வியூவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று, நம்ம ஆஃப்டர்நூன் டைம்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பஸ்ஸில் போங்க, ஸ்டெப்பில் வந்துட்டு போக முடியாது, ரொம்ப வெயிலாக இருக்கும். இன்னொன்று, நம்மளுக்கு பழனி மாதிரி அங்கங்கே அந்த நட மேடை அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா பழனி கம்பேர் பண்ணும்போது பாதி தான், ஜஸ்ட் ஒரு 496 ஸ்டெப் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு மேலே போகலாம். நம்ம அப்படியே ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாடோடிகள் படத்தில் வர அந்த ரொம்ப முக்கியமான ஒரு சாங், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது இல்லையா, சம்போ சிவ சம்போ சாங், அது வந்து அப்படியே என்டர் ஆகிறது கரெக்டாக இந்த பிளேஸில் தான். ஸோ 2009 ரிலீஸ் ஆன நாடோடிகள் பார்த்தீங்கன்னா சசிகுமார் அனன்யா நடிச்சிருப்பாங்க. என்னதான் அவங்க ஹீரோ ஹீரோயினாக இருந்தாலும் இந்த படத்தில் ரொம்பவே கவனிக்க வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு லவர்ஸ் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற சீனு, சேசிங் சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேட்டரில் பார்த்தவங்களுக்கு இன்னும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதில் வர ரொம்ப இம்பார்ட்டண்டான சீனே வந்து இதுதான், அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சீட்டில் பேக்கில் இருக்கிறவங்கள நகர்ந்து நகர்ந்து அப்படியே முன்னாடியே வந்துடுவோம், அந்தளவு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. சாங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிக்கிறது வேறு பிளேஸ், அது வந்து நாமக்கல்ல எடுத்திருப்பாங்க ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து இங்கே எஸ்கேப் ஆகி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிற எல்லா சீனுமே வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சைடு தான் நேட்டிவ், அதனாலேயே ஃபெஸ்டிவல் இல்லை ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா அப்படியே எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னா பக்கமாக இருக்கிறது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவன்மலை தான். ஸோ அடிக்கடி விசிட் பண்ணியிருக்கேன், பட் மூவியில் வரது எங்களுக்கு தெரியாது, அன்எக்ஸ்பெக்டட். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பாட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா எங்கள் ஊர் இல்லையா, நாங்கள் அடிக்கடி விசிட் பண்ணுற பிளேஸு. ஸோ நம்ம அப்படியே ஸ்டெப்லேருந்து கீழேருந்து மேலே வந்தாச்சு, நம்ம அப்படியே வந்துட்டு நீ உள்ளே போக வேண்டியதுதான். சிவன்மலை பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிறைய பேர் வாழ்கிற ஒரு இடம், அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு மலை அடிவாரத்தில் உள்ள டெம்பிள்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியும். ஸோ அதில் ஒரு சித்தர், அவர் பேர் வந்துட்டு சிவபாக்கியர், அவரோட இஷ்ட தெய்வம் வந்துட்டு முருகர். ஸோ அவர் வந்து முருகரை வச்சு வழிபட்டுனாலேயே இந்த டெம்பிளில் வந்துட்டு நம்மளுக்கு மூலவரே வந்துட்டு முருகர் தான். நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வெளியிருக்கவே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ மற்ற டெம்பிள் இல்லாத ஒரு ஸ்பெஷலும் இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெம்பிள்லேயுமே எடுத்தோன்னே விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் மூல ஒர்க் பண்ணுவாங்க. சிவனாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்க. இது காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பட் சிவன் மலையில் மட்டும் எடுத்தோன்னா மூல முருகருக்கு தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க, அது ஒரு ஸ்பெஷல் இங்கே. ஸோ இங்கே ஒரு 5 டைம் வந்துட்டு நம்மளுக்கு ரெகுலராக பூஜை நடக்கும், ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு, அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 9:00, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு, நைட்டு திரும்ப 8 மணிக்கு பண்ணுவாங்க. எல்லா டைமுமே வந்து விசிட் பண்ணுறப்போ இந்த டைம் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு டைம் நான் வந்துட்டு பூஜையெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன்.
டைமிங் வந்துட்டு கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். அப்போ போனீங்கன்னா பூஜை நடக்கும், பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, என்னென்னா உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உத்தரவு பெட்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து பக்தர்களோட யாராவது ஒருத்தரோட கனவில் வந்து கடவுள் வந்து உத்தரவு கொடுப்பாங்க. அதாவது இந்த வருஷம் இந்த பொருள்னால வந்து நம்மளுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த உத்தரவு பெட்டியை வந்து இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு பூஜையும் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் வந்துட்டு தேர் திருவிழா, அதுக்கப்புறம் தைப்பூசம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட். அதுக்கப்புறமா இந்த கோயிலில் நவகிரகம் எல்லாமே வந்துட்டு சூரியன் பார்த்து தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு சிவன்மலையில் ஒரு ஸ்பெஷல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாமி கும்பிட்டாச்சு, வெளியே வந்தாச்சு, உங்களுக்கு அந்த பாட்டில் வர இன்னொரு ஸ்பாட்டும் காமிக்கிறேன். அந்த நாடோடிகள் படத்தில் சம்போ சிவ சம்போசாங்களை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரிட்டன் கீழே படியில் இறங்குவாங்க, அந்த சீனெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டெப்பில் வழியே நம்ம கோயிலேருந்து கீழே இறங்குற வழியில் தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக ஸ்டெப்பில் கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே போயிருப்பேன். அந்த சீனெல்லாம் அப்படியே நம்ம பார்க்கலாம். வந்துட்டு ரொம்ப வெயில் டைம் அப்படிங்கிறனால கோயிலேருந்து ரிட்டர்ன் போகும்போதும் மேலேருந்து கீழே இறங்கும்போது நான் பஸ்ஸில் தான் போனேன். ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்கன்னா மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வந்துட்டு கீழே போயிட்டு கீழேருந்து ஃப்ரண்ட் வியூவும் வந்துட்டு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேருந்து கீழே வந்து ஸ்டெப்பில் வெளியே வந்துட்டு இறங்கி வெளியே போவாங்க அந்த காட்டுக்குள்ளே. ஸோ அந்த சீனெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல் வியூவும் நம்மளுக்கு அப்படியே தெரியும். அந்த சம்போ சிவ சம்போ சாங்கில் அவங்க இறங்குறாங்க இல்லையா, அந்த இடம் கரெக்டாக நான் விரல் வச்சு காமிச்சிருக்க பாருங்கள், அந்த இடத்துல மேலேருந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த வழியாக தான் வந்துட்டு வெளியே போவாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டாய்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா கூட இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடைங்க இருக்குது, வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக அப்படியே வந்துட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் பற்றியும் சிவன்மலை பற்றியும் அப்படியே வந்துட்டு பார்த்துருப்போம். கண்டிப்பாக திருப்பூர் வரப்போ இங்கே வந்துட்டு விசிட் பண்ணுங்கள், சூப்பராக ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான விளாகில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.